ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சன் ஃபோ ஸோ அப்போ என்ன நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அதில் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க என்ன ஆலோசிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாம்சங் ஃபோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பேசியிருந்த மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் நிறைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து யூஜிசி அப்படி பல்கலைக்கழக மானியக் குழுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூஜிசி வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துச்சோ அதை வந்து செயல்முறைப்படுத்த முடியுமா அப்படி செயல்முறைப்படுத்துகிறதா இருந்தால் அதில் என்னென்ன வந்து பாதிப்புகள் இருக்குது என்னென்ன சிக்கல்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த கூட்டத்தில் முடிவெடுக்க போகிறதா நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் யூஜிசியில் என்ன கைட்லைன்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஜூலை மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வைக்க முடியல அப்படின்னா ஃபைனல் இயர்ஸ் மட்டும் எக்ஸாம் ஈஸி கொஸ்டின் பேப்பராக வச்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வைக்க வேணாம் அவங்களுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் மார்க்ஸை வச்சு வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் செயல்முறைப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தலைமையில் நடக்கிற அந்த கூட்டத்தில் அவர் மட்டும் இல்லாமல் பல பல்கலைக்கழகத்தோட அதிகாரிகள் வந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கருத்துக்களில் எப்படி வந்து சாத்தியமாகும் என்ன வகையில் வந்து இது இன்னும் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறாங்க ஸோ இந்த கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் வந்து காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு இடத்துல பாயிண்டாக வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கொரோனாவோட பாதிப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அது இந்தியாவிலேயே அங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து மகாராஷ்டிரா வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க ஆனால் அங்கே கேன்சல் பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியுமா பண்ணால் வந்து என்ன மாதிரியான சிக்கல்களை நம்ம சந்திக்க அதை சமாளிக்க முடியுமா வந்து மாணவர்களோட எதிர்காலத்தையும் கணக்கில் வைக்கணும் இப்போ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறது பண்ணிடலாம் ஆனால் பண்ணிட்டால் மறுபடியும் எப்போ வைக்கிறது அப்புறம் அடுத்த செமஸ்டர் போனோம்னால் இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸை கண்டினியூ பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிளாரிட்டியான பாயிண்ட்டை கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ரிசல்ட் தரப்படுறாங்க ஸோ ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ சொன்னோம் ஸோ எதிர்பார்த்துட்டு இருப்போம் எந்த நியூஸ் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுறோம் ஸோ கீப் ரெடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாம்சங் ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ